ஹாலிவுட் நடிகைகள் அப்படின்னாவே முழு நிர்வாணமாக ஈஸியாக நடிக்கிறவங்க அப்படிங்கிற நினைப்பு உலக அளவில் பலருக்கும் உண்டு. கோடிக்கணக்கில் அதுக்காக பணம் வாங்குறாங்க அப்படின்னு கேளியாக பேசுவாங்க. ஆனால் சில நடிகைகள் நிர்வாண காட்சிகளில் நடிக்க விருப்பமே இல்லாமல் டூப் போடுறது பற்றி உங்களுக்கு தெரியுமா? சண்டை காட்சிகளுக்கு மட்டும்தான் டூப் போடணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அந்த மாதிரியான காட்சிகளுக்கும் டூப் போட்டு நடிக்கலாம். பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன் நடிகை கைரா நைட்லி நடிப்பில் இந்த ஆண்டு மார்ச் மாதம் வெளியான ஆஃப்டர் மேத் படத்தில் இடம்பெற்றிருந்த நிர்வாண காட்சியில் அவங்க நடிக்கவே இல்லையாம். நிர்வாணமாகவும் செக்ஸ் காட்சிகள்லேயும் நடிக்கிறது தனக்கு பிடிக்காத ஒன்று அப்படின்னு தெரிவிச்சிருந்த கைரா தனக்கு பதிலாக டூப் போட்டு தான் அந்த காட்சிகளை படமாக்கியதாகவும், அந்த நேரத்தில் வெளியே நின்று நான் டீ குடிச்சிட்டு இருந்ததாகவும் சமீபத்திய பேட்டியில் தெரிவிச்சிருக்காங்க. ஏஞ்சலினா ஜோலி ஆரம்ப காலத்தில் பல படங்களில் நிர்வாண காட்சியில் நடிச்சிருக்காங்க ஹாலிவுட் லேடி சூப்பர் ஸ்டார் ஏஞ்சலினா ஜோலி. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க நடித்த பல படங்களில் பெரும்பாலும் நிர்வாண காட்சிகளில் நடிக்க சம்மதமே தெரிவிக்கிறது கிடையாது. வாண்டட் படத்தில் குளியலறையில் இருந்து முழு நிர்வாணமாக அவங்க எழுந்து வரும் காட்சி டூப் போட்டு எடுக்கப்பட்டது தானாம். ஆஸ்கர் விருதுகளை அள்ளிய ஸ்லம்டாக் மில்லியனர் படத்தில் இந்திய பெண்ணாக நடித்தவங்க ஃப்ரீடா பின்டோ, அதுக்கப்புறம் அவங்க நடிப்பில் வெளிவந்த இம்மார்டல்ஸ் படத்தில் ஃப்ரீடா பின்டோவின் நிர்வாண காட்சி இடம்பெற்றிருக்கும். ஆனால் அதில் ஃப்ரீடா நடிக்கலையாம். நிர்வாணமாக நடிக்க ஃப்ரீடா யோசித்தாங்களாம், அந்த காட்சியை பாடி டபுள் கொண்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு இயக்குனர் சொல்லி அப்படித்தான் அந்த காட்சியையும் படமாக்கியிருக்காங்க. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தொடரில் நாயகி எமிலியா கிளார்க்கோட பல நிர்வாண காட்சிகள் இடம்பெற்றிருக்கும். ஆனால் எந்த ஒரு காட்சியிலையுமே எமிலியா நடிக்கலை அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு பதிலாக மற்றொரு இங்கிலாந்து நடிகையான ரெபாக்கா வான் கிளீவ் தான் நடித்தாங்களாம். இந்த விஷயம் வெளியே தெரிஞ்ச நிலையில் ரெபாக்கா ரொம்பவுமே பாப்புலரும் ஆகியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம உள்ளூர் படமான மாற்றான் படத்தில் காஜல் அகர்வாலுக்கு லிப்கிஸ் கொடுக்குற காட்சியில் சூர்யா நடிக்கலை. அதுக்கு பதிலாக அந்த காட்சியை சிஜி தொழில்நுட்பம் வச்சு எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் சமீபத்தில் வெளியாகி வைரல் கூட ஆயிட்டு இருந்துச்சு. மேலும் ஆடை படத்திலும் பல காட்சிகளில் பாடி டபுள் பயன்படுத்தி இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகமும் எழுந்திருக்கு. ஆனால் அது குறித்த ரகசியத்தை இயக்குனரோ அல்லது அமலாப்பாலோ இதுவரைக்கும் தெரிவிக்கலை.